ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பஅத், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த ரமலான் முபாரக் சங்கை பொருந்திய பிற 28வது நாளின் தராவீஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்துகிற நல்ல நசீபை வழங்கிய ரப்பல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது ரமலானிய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹுவினுடைய தனிப்பெரும் கருணையினாலும் கிருபையினாலும் கபூல் செய்த அருள் புரிவானாக. ரமலானினுடைய நிறைவு பகுதிகளும் அல்லாஹுவினுடைய பொருத்தமான முறையில் கழிவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் அவனது அருள்மறை குர்ஆனில் வல்ஆக்கிபத்துல் முத்தகீன், தக்குவா உடையவர்களுக்கு தெளிவான முடிவு அமையும் என்று அல்லாஹ் போதிப்பான். இந்த நோன்பை நாம் நோற்றிருக்கிற இந்த நல்ல வேளையில், அதனுடைய பகுதிகளாக நிறைவு பகுதிகளாக இருக்கிற இந்த நல்ல பொழுதில், இந்த நோன்பின் காலத்தினுடைய உன்னதமான முடிவாக அந்த முடிவு அமைய வேண்டும் என்கின்ற அபிலாஷையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் தக்குவா என்கின்ற அந்த பாடத்தை நோன்பு தந்திருக்குமேயானால் நிச்சயமாக அதனுடைய நிறைவு பகுதி நிரப்பமாகவே அமைந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தக்குவாவை குறித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது, இருதயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டி அத்தக்குவா ஹாஹுனா அத்தக்குவா ஹாஹுனா, இதோ இங்குதான் தக்குவா இருக்க வேண்டும், இங்குதான் தக்குவா இருக்கிறது என்று அந்த இருதயத்தை சுட்டிக்காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தக்குவா ஹாஹுனா ஹாஹுனா என்று காட்டினார்கள். அல்லாஹுவினுடைய அருள் நிறை பார்வையும் படருகிற இடமும் அதுதான். அவன் தோற்றத்தை பார்ப்பதில்லை, அவன் உள்ளத்தை தான் பார்க்கிறான். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுபரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் பார்ப்பது உள்ளத்தை தான் பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவேதான் உடலில் ஏற்படுகிற ஒவ்வொரு மாற்றங்களும் கூட அந்த உள்ளத்தின் உசும்பல்களாக விசும்பல்களாக அமைந்துவிடும் என்று போதனை செய்வார்கள். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி உங்கள் உள்ளம், அது சீரடைந்து விடுமேயானால் உடல் முழுவதும் சீரடைந்து விடும், அது சீர்கட்டு விடுமேயானால் உடல் முழுவதும் சீர்கட்டு விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லுஹ் வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹ் அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அபு யஸீத் அல் பிஸ்தாமி கதஸல்லாஹு ஸிர்ரஹுல் அஸீஸ் அந்த பெருமகனார் சொல்வார்கள், அஹபீப் அவுலியா அல்லாஹி லியுஹிப்புக், இறை நேசர்களை அவர்கள் உன்னை நேசிக்கும் அளவுக்கு நீ அவர்களை நேசி என்பார்கள். அல்லாஹுவின் நேசர்களை அவர்கள் உன்னை நேசிக்கும் வரை நீ அவர்களை நேசி, அவர்கள் நேசம் உன் மீது படர்ந்திருக்க வேண்டும், அந்த அளவுக்கு நீ அவர்களை நேசிக்க வேண்டும். فَإِنَّ اللَّهَ يَنْظُرُ إِلَى قُلُوبِ أَوْلِيَائِهِ, ஏன் நான் அந்த கருத்தை சொல்கிறேன் என்றால், அபு யஸீத் அல் பிஸ்தாமி கதஸல்லாஹு ஸிர்ரஹுல்லாஹி சொல்றாங்க, ஏன் அந்த கருத்தை முன்மொழிகிறேன் என்றால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் உகந்த நல்லடியார்களின் இருதயங்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படின்னா எல்லார் இருதயத்தையும் பார்க்கத்தானே செய்வான், அந்த இருதயத்தை மாத்திரமா அல்லாஹு பார்ப்பான் என்றால், அந்த இருதயத்தை பார்க்கிற பொழுதுதான் அங்கு நலவுகள் மாத்திரம் நிறைந்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் ரஹ்மத்தோடு அதை பார்ப்பான்.
மற்ற இருதயங்களை பார்க்கிற பொழுது அதில் அவன் உகந்து கொள்ளாத விஷயங்களும் உள்ளே குடிகொண்டிருக்கிற காரணத்தினால் அதை பார்க்கிற பொழுது அவனுக்கு கோபம் கூட ஏற்படும். சிலர்கள் சாபம் அளிக்கக்கூடிய விதத்தில் கூட அந்த நடவடிக்கைகள் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருப்பார்கள். அப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹுவின் பார்வை அங்கே படுமேயானால் அவன் ரஹமத்தோடு பார்க்க மாட்டான். ஒரு நல்ல பசுமையாக ஒரு இடம் இருக்கிறது, பூங்காட்சியாக காட்சியளிக்கிறது, பூந்தோட்டமாக காட்சி தருகிறது, நறுமலர்களாக காட்சி தருகிறது, இயற்கை வளங்களாக காட்சி தருகிறது. அதை பார்க்கிற பொழுது பூரிப்போடும் அப்படியே ஒரு பிரகாசமான பார்வையோடும் அதை பார்க்கிறான். இன்னொரு பகுதியில் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய குப்பை கூளங்களாகவும் மோசம் அளிக்கக்கூடிய நடத்தைகளாகவும் இருப்பதை பார்க்கிற பொழுது அந்த மனிதன் முகம் சுளித்து போகிறான். என்ன அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கு பார்க்கிற பார்வை அருட்பார்வை, அங்கு பார்க்கிற பார்வை கோப பார்வை. ஆம், இறை நேசர்களை நீங்கள் அவர்கள் உங்களை நேசிக்கும் அளவுக்கு நீங்கள் நேசியுங்கள். காரணம், அந்த இருதயங்களில் அல்லாஹுவின் பார்வை அருட்பார்வையாக படரும். அவன் யாரை நேசிக்கிறானோ அந்த நேசரின் உள்ளத்தில் உங்கள் திருநாமம் பதிவாகிவிடும். என உங்களை நேசிக்கிறாங்க இல்லையா, உங்களை நேசிக்க இப்ப தாய் தகப்பர்னு வைங்களேன், அந்த தாய் தகப்பர் அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய மனதில் உங்கள் பெயர் நீங்காமல் இடம் பெற்றிருக்குமே ஆனால் உடனே அழைக்கக்கூடிய பெயராக அது மாறிவிடும். உள்ள இயேசு அங்கு பதியப்பட்டிருக்கும். நல்லோர்களுடைய நாவுகள் இருதயங்களில் அப்படி உங்கள் நாமம் பதிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் அழைக்கிற முதல் வார்த்தை உங்கள் பெயராக இருக்கும். காரணம், நீங்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு பணிவிடை செய்திருக்கலாம், அல்லது அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உபகாரமாக இருந்திருக்கலாம். அந்த நன்னடத்தைகள் அவர்கள் மனதில் அந்த பெயரை பதித்திருக்கும். யாரை அழைப்பது என்கின்ற பொழுது உடனே உங்கள் நாமங்கள் அவர்களுடைய இருதயத்தில் காட்சி தருமேயானால் அந்த இருதயங்களில் இருக்கிற அந்த பெயர் இறை பார்வையிலும் பட்டுவிடும். ஏன்னா அந்த கருணை பார்வை அங்கேயும் படுது இல்லையா, அது பட்டு விடுகிறது. ஃபயகஃபிருலக, அது உங்களின் பாவம் மன்னிப்பதற்கும் காரணமாக அமைந்துவிடும். உங்கள் பாவத்தை மன்னிக்க பெறுவதற்கு அந்த நிகழ்வு ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்பார்கள். அதே அபு யஸீதுல் பிஸ்தாமி கந்தசல்லாஹு சிறகுரை சொல்வாங்க, இன்ன லில்லாஹி ஹவாசும் மின் ஐபாதி, அல்லாஹுக்கென்று சில நேசர்கள் இருக்கிறாங்க. அவங்க சாமானிய நேசர்கள் அல்ல, அல்லாஹுவின் அருள் நிறைந்த நேசர்கள், இறை பொருத்தத்தை உள்வாங்கிய நேசர்கள். அவங்க சாமானியர்கள் அல்ல. எந்த அளவுக்கு அவர்களின் நேசம், இறை நேசம் அவர்களுடைய இருதயங்களில் ஊடுருவி இருக்கும் என்றால், லவ் ஹுஜிபஹும் ஃபில் ஜன்னதி அன் ருயதிஹி, அவங்களோட நேசம் எந்த அளவுக்கு ஊடுருவி போய் இருக்குன்னு உதாரணத்துக்கு சொல்றாங்க. இந்த அளவுக்கெல்லாம் நேசிப்பாங்களாம் நம்ம ஆச்சரியப்படலாம். லவ் ஹுஜிபஹும் ஃபில் ஜன்னதி அன் ருயதிஹி, சொர்க்கத்துக்கு எல்லாரும் போயிட்டா இறை காட்சி கிடைக்கும் இல்லையா. இறை காட்சி கிடைக்கிற பொழுது சொர்க்கத்தினுடைய சுகங்களும் ஆங்காங்கே இடையிடையே காட்சிகள் அளிக்கும். சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சுகங்களும் கூட சொர்க்கத்துல மாதஷ்டஹீஹில் அன்ஃபுஸ், அவங்க மனசு எதெல்லாம் ஆசைப்படுதோ அதெல்லாம் அங்க இருக்கும். அப்ப அத்தனைகளும் அங்கே காட்சி தரும். இந்த காட்சிகள் இறைவனை காண்பதை விட்டும் அது லேசாக திரையாக அமையுமே ஆனால் முன்னாடி வைக்கிறாங்க, இந்த இது வந்து இவன் ஆசைப்பட்ட ஒன்று தான், ரொம்ப நேசித்த ஒன்று தான். இப்ப இறைவனை பார்ப்பதற்கு இவைகள் தடையாக முன்னால் வந்து நிற்குமே ஆனால், திரையாக நிற்குமே ஆனால், லஸ்தகாது பில் ஹுரூஜி மினல் ஜன்னா கமா யஸ்தகீது அஹ்லுன்னாரி பில் ஹுரூஜி மினன்னார், சொர்க்கத்திலிருந்து இங்கிருந்து விலகினால்தான் இறை காட்சி கிடைக்கும் என்றால் அதையும் கூட அவர்கள் செய்ய தயாராகி விடுவார்கள். அந்த சுகங்கள் அவர்களுக்கு முக்கியம் கிடையாது. எப்படி என்றால், நரகவாதிகள் நரகிலிருந்து வெளியேறுவதை எப்படி ஆசைப்படுவார்களோ அதே மாதிரி சொர்க்கத்தின் சுகங்களிலிருந்து விடுபட்டு இறை காட்சிக்கு மாத்திரமே தன்னை அர்ப்பணித்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்படிப்பட்ட நேசர்கள் உண்டு. இப்ப இந்த உலகத்திலேயே இவ விரும்பக்கூடிய யாரோ ஒருவர் அவனுக்கு முன்னால் காட்சி தருகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், இவன் விரும்பக்கூடிய யாரோ ஒருவள் காட்சி தருகிறாள் என்றால், அதற்கு முன்னால் எவ்வளவு சொகுசான ஒன்று முன்வந்து நின்றாலும் அவன் அங்கு இங்குமாக தலையை தள்ளி இருந்து பார்ப்பான்.
அந்த காட்சிக்கு இந்த சுகங்கள் தடையாகி போய்விடக் கூடாது. காரணம், இதெல்லாம் விட அவன் அதை ரொம்ப நேசிக்கிறான். அந்த மாதிரி அல்லாஹுவின் காதலர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொர்க்க சுகங்களே தடையாக வந்தால் கூட அந்த திரைகளையும் அகற்றிவிடவே அல்லாஹுவிடத்தில் வேண்டுவார்களாம் அப்படின்னு அபு யஸீத் அல் புஸ்தாமி கத்தஸல்லாஹு ஸிரஹு சொல்வாங்க. ரபி இப்னுல் ஹைதம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்கு கடுமையான நோய், அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையில அந்த பெருமகனாரிடத்தில் நோய் நீங்க நீங்கள் பிரார்த்திக்க கூடாதா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, மாஹபபுத்து, நான் ஆசிக்கவே மாட்டேன், நான் விரும்பவே மாட்டேன். அல்லாஹ் நகசனி மின்ஹு கலாமத லுஃப்ரின், நகசனி மின்ஹு கலாமத லுஃப்ர், கலாமத லுஃப்ர்னா இந்த நகத்தினுடைய நுனி இருக்கு இல்லையா, இந்த நுனி, இந்த அளவுக்கு கூட எனக்கு இறைபுறமிருந்து தந்திருக்கிற வியாதி குறைய வேண்டும் என்று நான் ஆசைப்படவே மாட்டேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு நகத்தின் நுனி அளவுக்கு, இந்த சின்ன அளவுக்கு கூட அவன் எனக்கு தந்திருக்கிற சோதனையிலிருந்து எனக்கு ஒரு ஆசை, எனக்கு கொஞ்சம் அதை நீங்கனா நல்லா இருக்குமே என்று நான் ஆசை கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். காரணம் கேட்டார்கள், ஏன் அப்படி என்று. ஆம், என் நேசன் அல்லவா என்னை சோதிக்கிறான், அதிலிருந்து நான் விடுபடுவதற்கு முரண்படுவதா, அவனை அவங்கிட்ட நான் முரண்படுவதா, அவன் என்னை சோதிக்க ஆசைப்பட்டு, இல்லை இல்லை நீ என்ன சோதிக்க கூடாது, எனக்கு சோதனையை விளக்கு அப்படின்னு நான் அவனிடம் வேண்டுவதா, என் உள்ளத்தில் நீ எதை விரும்புகிறாயோ அதை நாடிக்கொள், அதை செய்து கொள் என்று சொல்வதுதானே ஒரு நேசனினுடைய பிரியமான வார்த்தையாக இருக்க முடியும். இல்லை இல்லை என்ன எனக்கு அந்த பாரத்தை தராத, எனக்கு தாங்க முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் குர்ஆன்ல, ரப்பனா லா துஹம்மில்னா மா லா தாக்கத்த லனா பிஹி, எங்களுக்கு தாங்க முடியாத சுமை எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று அல்லாஹ் கேட்க சொல்லியிருக்கிறான் இல்லையா. அப்ப அதற்கு இது முரண்படாதா என்று கேட்டால், நேசத்தின் உச்சத்திற்கு செல்கிற பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி ஓரமாகவே நிற்கும். இது யாருக்கு என்றால், குஃபுர் வார்த்தை எவனாவது ஒளிஞ்சிடக்கூடாது இல்லையா, அல்லாஹுவை பத்தி தப்பா நினைச்சிடக்கூடாது இல்லையா, அல்லாஹ் எனக்கெல்லாம் எவ்வளவு சோதனை தாரான் பாருங்க, எவன் எவன்லாமோ நல்லா இருக்கிறான், எனக்கா இப்படி சோதிக்கணும், எனக்கு வந்த சோதனையா கஷ்டமா, நான் ஏதோ அல்லாஹ் அல்லான்னு இருக்கிறேன், இப்படி போட்டு பஸ்ட கஷ்டங்களை தாரானே என்று நிராகரிப்பின் வார்த்தைகளை எவன் நாவிலும் சொல்லிவிடக் கூடாது என்பதால் அல்லாஹ் தன் அடையாளத்தை அங்கே பதிவு செய்கிறான். ரப்பு எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அவர்கள் தகுதிக்கு மேலாக சோதிக்க மாட்டான். ஒன்ன மாதிரி கிடையாதுப்பா, நீ வந்து ஏதாச்சும் ஒண்ணுன்னா உனக்கு பிடிக்காத ஆளா இருந்தா அவன் மேல ரொம்ப பாரத்தை சுமத்திடுவ, உனக்கு பிடிச்ச ஆளா இருந்தா பாரத்தை குறைச்சுக்குவ. அல்லாஹ் கிட்ட அந்த நீதி குறைபாடு இருக்கவே செய்யாது, அவன் நேர்மை ஒரு நாளும் வலுவவே செய்யாது, தழுவாது நிற்பானது அதில் கரெக்டாக, அதை வலுவாது அந்த நீதியில் சரியாக நிற்பான், அதை தழுவிதான் நிற்பான். அவனுக்காக சொன்ன வார்த்தையே தவிர இறை காதலர்களுக்கான வார்த்தை அல்ல. இறை காதலர்கள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அந்த அர்ஹமுர் ராஹிமீன் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அவர்கள் மனைவி ரொம்ப வேண்டி கேட்டு கொண்டதின் அடிப்படையில் நோய்வாய்ப்பட்டு உடலெல்லாம் பூரி ஊரலெல்லாம் புண்ணாகி போனது, வெளியே யாரும் நம்மை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் வீட்டு வேலைகள் செய்து ஏதாவது சம்பாதித்து உங்களுக்கு நான் ஹலாலான ரிசுக்கை தருவதற்கு நான் சென்றால் ஏதோ தகாத வீட்டிலிருந்து வந்தது போன்று என்னை துரத்துகிறார்கள். ஓ, அந்த நோய் சம்பந்தப்பட்ட ஆள் வீட்டிலேருந்து வாரீங்க, எங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சமீபத்தில் கடந்து சென்ற அந்த சுனாமி நேரத்தில், யார் வீட்லயாவது சுனாமி சுனாமிங்கிறது என்னது, கொரோனா பாதிக்கப்பட்ட நேரத்தில் அந்த கொரோனால பாதிக்கப்பட்ட வீட்டிலேருந்து ஒரு ஆள் இன்னொரு வீட்டுக்கு போயிட முடியுமா, மச்சா விடாது மாமா விடாது வந்துடவே செய்யாத, மச்சா மாமாலாம் பின்னாடி தான், மௌத்த தூக்கிட்டு வந்துடாதேங்கிற மாதிரி இஸ்ராயலே வர்ற மாதிரி நினைச்சுக்கிட்டான். அந்த கொரோனா பாதிக்கப்பட்ட வீட்டுல இருந்து ஒரு ஆள் வந்தாருன்னா இஸ்ராயல் இவர் ரூபத்துல வராரு, மலக்குள் மௌத்து வர்ற மாதிரி பார்த்தான். அந்த மாதிரி ரஹிமா அம்மையார பார்த்தாங்க, ஆஹா நீங்க நோய் பாதிக்கப்பட்ட வீடு இங்க வந்துடாதியோ, உங்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது, நாங்க தரமாட்டோம், ஒதுக்கி வைத்தார்கள். அப்பதான் கேட்டாங்க, ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதித்து நான் உங்களை காக்க முடியாது நிற்கிறேனே, பராமரிக்கிறேன், ஆனால் பசிபோக்க வழி செய்ய வேண்டும் இல்லையா, ரப்பிடம் ஒரு வார்த்தை முன்வைக்க கூடாதான்னு கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் மிக கடைசி தருணமாக இருக்கிற அந்த நேரத்தில்
வார்த்தை வெளிப்படுத்தினார்கள். எப்படி தெரியுமா? ரப்பி இறைவா, இன்னி மஸ்ஸனியல் துர்ரு, எனக்கு சோதனை தொட்டு விட்டது, அவ்வளவுதான். இன்னி மஸ்ஸனியல் துர்ரு, தங்கடம் என்ன தொட்டிருக்கு. இதான் வார்த்தை. எங்க உச்சபட்ச சோதனையில் இருக்கிறார்கள். அப்ப உதிர்த்த வார்த்தை ரப்பி இறைவா, இன்னி மஸ்ஸனியல் துர்ரு, எனக்கு சோதனை, எனக்கு தங்கடம் தொட்டிருக்கு, இவ்வளவுதான், வேற ஒன்னும் சொல்லல. அடுத்து ஓ அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளர். எவ்வளவு அழகான வார்த்தை, நாகரிகமான வார்த்தை. யாசிப்பவர்கள் சில நேரம் இப்படி அணுகுவதுண்டு, ரொம்ப சங்கடமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாய் திறந்து கேட்க மாட்டாங்க, அப்படி சில நண்பர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப சிரமம், அல்லாஹ் தஆலாவுடைய சோதனை, என்ன தொட்டு இருக்குது, இதா இருக்குது. நீங்க ரொம்ப கொடைவல்லல், ரொம்ப பெருந்தன்மையான ஆளு, அதோ எனக்கு தாங்கோ அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப கொடைவல்லல், பெருந்தன்மையான ஆளு, அல்லாஹ் உங்க வாழ்க்கையில பரக்கத் செய்வான், முடிச்சிருவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவரா என்ன செய்வாரு, அப்படி அப்ப இவர் தேவையுடையவர் என்று கொடுப்பார்கள். இருக்கும் இல்லையா, ரப்பு கிட்ட இப்படித்தான் தான் வேண்டல முன்வைக்கிறாங்க. யார்? அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம். ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர், அந்த அர்ஹமுர் ராஹிமீன், என்ன ஒரு தங்கடம் தொட்டிருக்கு, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் மேலான அதை நீக்கு, போக்கு, இதை விட்டு காப்பாத்து, இந்த சோதனை நீக்கு, இதெல்லாம் ஒண்ணு இல்லை. இப்ப பாருங்க, ரபி இப்னுல் ஹைஸம் ரஹிமஹுல்லா கேட்டாங்க பாருங்க, யா அல்லாஹ், என்கிட்ட வந்து சோதனை தொட்டிருக்குன்னு நான் அவங்கிட்ட முறையிடுறதா? ஒரு சின்ன நகத்தின் அளவு, நுனியின் அளவுக்கு கூட நான் அதை ஆசைப்படவே மாட்டேன் அப்படின்னாங்கல்ல. இவங்கெல்லாம் யாரின் வாரிசுகள்னா, அய்யூப் நபியுடைய வாரிசுகள். அப்படி இருக்கிறாங்க சில பேர், புலம்பி தீர்த்துருவாங்க இல்லையா, அப்படி அதெல்லாம் இல்லாம. அப்ப இத உள்ளம் சுத்தமாகி விட்டால்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் வெளிவரும். உள்ளம் மாசுபட்டு இருந்தால் அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்த முடியாது. உள்ளம் இறை காதலில் தோய்ந்திருக்க வேண்டும் என்பதை இவைகள் எல்லாம் நமக்கு போதிக்கும். தக்குவாவின் அடையாளத்தில் இவைகளும் முக்கிய பங்காற்றும் என்பதை நாம் புரிந்து கொண்டு, அல்லாஹுவினுடைய அருள் நிறைந்த பார்வைக்குள்ளால் நாம் எல்லாம் ரஹ்மத்தின் பார்வைக்குள்ளால் அகப்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين.